Write the following rational numbers in ascending and descending order. இந்த கொடுத்துட்ட ரேஷனல் நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம்? அசெண்டிங் ஆர்டர்லயும் டெசெண்டிங் ஆர்டர்லயும் எழுத போறோம். சோ அசெண்டிங் ஆர்டர்லயும் டெசெண்டிங் ஆர்டர்லயும் எழுதணும் அப்படினாலும் நமக்கு என்ன ஃபிராக்ஷனா இருக்கணும்? எல்லாமே லைக் ஃபிராக்ஷனா இருக்கணும். லைக் ஃபிராக்ஷனா இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது என்னது? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறது. டெசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வர்றது. சோ அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படினா லைக் ஃபிராக்ஷனா வேணும். சோ இங்க லைக் ஃபிராக்ஷனா இருக்கா அப்படினா இல்ல. ஏன்னா டினாமினேட்டர் எல்லாமே என்னவா இருக்கு? டிஃபரண்டா இருக்கு. அப்ப என்ன இல்லது? ஒரு லைக் ஃபிராக்ஷனா இல்ல. சோ நம்ம லைக் ஃபிராக்ஷனா என்ன பண்ண போறோம்? மாத்த போறோம். சோ ஒரு அன்லைக் ஃபிராக்ஷனை லைக் ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படினா என்ன பண்ணனும்? எஸ் வெரி குட். எல்சிஎம் எடுக்கணும். இந்த டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம். சோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா பாருங்க. இங்க நமக்கு டினாமினேட்டர் பிளஸ்ல இருக்கு. சோ இதுக்கு காமன் ஃபேக்டர் இல்ல. இங்க பாருங்க மைனஸ் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு. சோ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல. சோ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாமா? சோ தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஸ் The standard form is எப்படி எழுதலாம்? மைனஸ் 3/5 கமா மைனஸ் 7/10 கமா மைனஸ் 15/20 கமா மைனஸ் 14/30 கமா மைனஸ் 8/15. ஓகே, இப்போ நம்ம இந்த டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த எல்சிஎம் ஆஃப் The LCM of 5, 10, 20, 30, 15. இது எல்லா நம்பருக்கும் என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே எல்சிஎம் இங்கே எடுக்கிற பாருங்க. 5, 10, 20, 30, 15. இது எல்லாத்துக்கும் நமக்கு காமன் டேபிள்னு பார்த்தோம் அப்படின்னா 5. எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? நமக்கு 5 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 1, 5 is 5, 2, 5 are 10, 4, 5 are 20, 6, 5 are 13, 3, 5 are 15. ஸோ திரும்ப எடுக்க போகிறோம். இதுக்கு இந்த மூணு நம்பருக்கு நமக்கு 2 காமன் டேபிளாக இருக்குமா? இதை நம்ம அப்படியே கீழே இறக்கிக்கலாம். ஸோ 2 எடுத்துக்கும். 1 அப்படியே இருக்குது. 1, 2 is 2, 2, 2 are 4, 3, 2 are 6. நமக்கு இந்த 2 டேபிளில் 3 வராது. ஸோ 3 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 டேபிள் எடுத்துக்கும். திரும்பவும் 1, 1, 1, 2 is 2. இந்த 3 நமக்கு வராது. ஸோ 3 ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் எடுப்போம். 1, 1, 1, 1, 3 is 3, 1, 3 is 3. இப்போ எல்லாமே நமக்கு 1 கிடச்சிச்சா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5, 2 are 10, 10, 2 are 20, 20, 3 are எவ்வளோ வரும்? 60 வரும். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். 5, 2 are 10, 10, 2 are 20, 20, 3 are எவ்வளோ வரும்? 60 வரும். ஸோ இந்த எல்சிஎம் ஆஃப் 5, 10, 20, 30, 15 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு? 60 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒவ்வொரு ஃப்ராக்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவலன் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். எதை வச்சு? 60 அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவலன் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ த ஃபஸ்ட் ஒன் மைனஸ் 3/5. இங்கே பாருங்கள், மல்டிப்ளை இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? ஈக்குவலன் ஃபார்ம் நமக்கு 60 வரணும். ஸோ 5 எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 வரும்? ஹவு மெனி 5s are 60? ஹவு மெனி 5s are 60? 12 5s are எவ்வளோ வரும் நமக்கு? 60 வரும். ஸோ 12 அப்படிங்கிறத போடலாமா? டினாமினேட்டரில் 12 போட்டோம் அப்படின்னா நியூமரேட்டர்லையும் என்ன தான் போடணும்? 12 அப்படிங்கிறது தான் போடணும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்க. 1, 12 is 12, 2, 12 are 24, அண்ட் 3, 12 are எவ்வளோ வரும்? 36 வரும். இங்கே என்ன இருக்குது? ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -36 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் -7/10. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிக்கும்ல, -7/10. இதுக்கு நம்ம எதுக்கு ஈக்குவலன் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம்? 60. ஸோ ஹவு மெனி 10s are 60? 6 10s are 60. வெரி குட். 6 போடலாமா? நியூமரேட்டரில் 6, டினாமினேட்டரில் 6 இருந்தால் நியூமரேட்டரில் என்ன தான் போடணும்? 6 தான் போடணும். 6 7s are எவ்வளோ வரும்? 42. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால என்ன பண்ணிக்கலாம்? -42 அப்படின்னு போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் -15/20. -15/20 இன்ட்டு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 60 வரணும். ஹவு மெனி 20s are 60? 3 20s are, அதாவது 120 is 20, 2 20s are 40, 3 20s are 60. ஸோ 3 போடலாம். இங்கே 3 போட்டால் மேலே என்ன தான் போடணும்? 3. ஸோ 15 3s are எவ்வளோ வரும் நமக்கு? 45 வருமா? 1 15 is 15, 2 15s are 30, 3 15s are 45. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -45 அப்படிங்கிறது வரும். தென் ஃபோர்த் டேர்ம் என்ன இருக்குது நமக்கு? -14/30 இருக்குது. ஸோ -14/30 இன்ட்டு -=60.
How many 30s are 60? 130 is 30. 230s are 60. So, என்ன பண்ணிக்கலாம் இங்க? 2 அப்படிங்கிற வேல்யூவை போடலாம். இங்க 2 போட்டா மேல என்ன தான் போடணும்? 2 தான் போடணும். 14 2 சார் 114 இஸ் 14 214 சார் எவ்வளோ வரும் 28 இஸ் வெரி குட். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 28 டிவைடட் பை என்ன வரும் 60 அப்படிங்கிற வேல்யூ வரும். நான் அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன இருக்குது மைனஸ் 8/15 இருக்குது. ஸோ மைனஸ் 8/15 இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 60 வரணும். ஹவு மெனி 15ஸ் ஆர் 60? 115 இஸ் 15, 215ஸ் ஆர் 30, 315ஸ் ஆர் 45, 415ஸ் ஆர் எவ்வளோ வரும் 60 வரும். ஸோ என்ன போடலாம் இங்கே 4 அப்படிங்கிற வேல்யூ போடலாம். இங்கே 4 போட்டால் மேலே என்ன தான் போடணும் 4. 84 சார் எவ்வளோ வரும் நமக்கு 32 இருக்குது. இங்கே என்ன இருக்குது ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 32 டிவைடட் பை 60. இப்போ பாருங்கள் எல்லாமே நமக்கு லைக் ஃப்ராக்ஷனாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள் மைனஸ் 36/60, மைனஸ் 42/60, மைனஸ் 45/60, மைனஸ் 28/60 அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் மைனஸ் 32/60. இப்போ எல்லாமே லைக் ஃப்ராக்ஷனாக வந்துருச்சா? லைக் ஃப்ராக்ஷனாக வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம், டெசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம், ஆட் பண்ணலாம், சப் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியும். எப்போ அப்படின்னா லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது. இப்போ நமக்கு லைக் ஃப்ராக்ஷன் வந்துருச்சு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்லையும் டெசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாமா? அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் என்னது? சின்ன நம்பர்லேருந்து எங்கே போகணும்? பெரிய நம்பருக்கு போகணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மைனஸில் எது பெருசாக தெரியுதோ அதான் என்னவாக இருக்கும் சின்னதாக இருக்கும். எது சின்னதாக தெரியுதோ அதான் என்னவாக இருக்கும் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம் நம்ம? அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். இந்த அசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் சரி உள்ளதுலேயே எது சின்னதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மைனஸ் நம்பரில் பார்க்க போகிறோம். மைனஸ் 36, மைனஸ் 42, மைனஸ் 45, மைனஸ் 28, மைனஸ் 32. உள்ளதுலேயே எதிராக பெருசு? எஸ் மைனஸ் 45 இருக்குதா? அப்போ அதுதான் என்னவாக இருக்கும் உள்ளதிலே சின்ன நம்பராக இருக்கும். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? மைனஸ் 45 டிவைடட் பை 60. அடுத்தது அதை விட கொஞ்சம் சின்னது எதுன்னு பார்த்தோம்னா மைனஸ் 42 இருக்குதா? ஸோ அதை எடுத்து எழுதலாமா? மைனஸ் 42 டிவைடட் பை 60. த நெக்ஸ்ட் ஒன் 45/42 எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? 36 இருக்குது, அதுவும் மைனஸ் தான். ஸோ மைனஸ் 36 டிவைடட் பை 60. அடுத்தது 36க்கு அப்புறம் என்ன இருக்குது பாருங்கள்? 36க்கு அப்புறம் 32 இருக்குது. ஸோ மைனஸ் 32 டிவைடட் பை 60. த லாஸ்ட் ஒன் இஸ் மைனஸ் 28 டிவைடட் பை 60. மைனஸ் 28 டிவைடட் பை 60. இதுதான் அதோட அசெண்டிங் ஆர்டர். அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க? டெசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ டெசெண்டிங் ஆர்டர் எழுதிடலாமா? டெசெண்டிங் ஆர்டர் அடுத்து என்ன எழுத போகிறோம் நம்ம? டெசெண்டிங் ஆர்டர் எழுத போகிறோம். டெசெண்டிங் ஆர்டர் டெசெண்டிங் ஆர்டர் என்ன பண்ண போகிறோம்? பெரிய நம்பர்லேருந்து என்ன பண்ணணும்? சின்ன நம்பருக்கு வரணும். ஸோ அது அப்படியே என்ன பண்ணலாம்? தலைகள் எடுத்து எழுதிடலாமா? ஸோ என்ன வரும் ஃபஸ்ட்டு? மைனஸ் 28 டிவைடட் பை 60, கமா மைனஸ் 32 டிவைடட் பை 60, கமா மைனஸ் 36 டிவைடட் பை 60, கமா மைனஸ் 42 டிவைடட் பை 60, கமா மைனஸ் 45 டிவைடட் பை 60. ஓகே, இதோட ஒரிஜினல் வேல்யூ நமக்கு இருக்குது, மறந்துடக்கூடாது. இதோட ஒரிஜினல் வேல்யூ இருக்குது. அதாவது மைனஸ் 45/60 அப்படிங்கிறதோட ஒரிஜினல் வேல்யூ என்னது? மைனஸ் 15/20. மைனஸ் 15/20, காமா. அதே மாதிரி 42க்கு என்ன இருக்குது? மைனஸ் 7/10, காமா. அடுத்து மைனஸ் 36க்கு என்ன இருக்குது? மைனஸ் 3/5. அடுத்து 32க்கு என்ன இருக்குது? மைனஸ் 8/15. மைனஸ் 28க்கு என்ன இருக்குது? மைனஸ் 40/30. இதே மாதிரி என்ன பண்ணணும் நம்ம? டெசெண்டிங் ஆர்டருக்கும் எடுத்து அப்படியே தலைகளை எடுத்து எழுதிடலாம். ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டெசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதுறது. ஸோ அதாவது அன்லைக் ஃப்ராக்ஷனாக கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க நம்மள்ட்ட? அசெண்டிங் ஆர்டர்லையும் டெசெண்டிங் ஆர்டர்லையும் எழுத சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மாற்றினதுக்கு அப்புறம் அதோட நம்பர்ஸ் அதோட நியூமரேட்டர் அடிப்படையில் என்ன பண்ணலாம் நம்ம? அசெண்டிங் ஆர்டர்லையும் டெசெண்டிங் ஆர்டர்லையும் என்ன பண்ணிக்கலாம்? அதை எழுதிக்கலாம். ஸோ இது முக்கியமான சம். இது எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம்.